கனவு மெய்ப்பட கிரியேட்டிவ்ஸ் எனும் அமைப்பு வாயிலாக கோவையைச் சேர்ந்த பிரபா செந்தில்குமார் தையல், எம்பிராய்டரி, ஓவியம், நடனம், இசை என பன்முகத் திறன்களை கற்பித்து கல்வியோடு கைத்தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து வருகிறார். இந்நிலையில் அவரது தலைமையில் கை எம்பிராய்டரியில் மகாகவி பாரதியார் எனும் தலைப்பில் 5 வயது குழந்தை முதல் 60 வயது வரை உள்ள 25 பேர் கொண்ட குழுவினரை வைத்து பாரதியாரின் உருவத்துடன் அவரது வாசகங்களை 25 சதுர அடியில் வடிவமைக்கும் சாதனை நிகழ்வு கோவை காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்றது. இதில் 25 பேர் கொண்ட குழுவினர் பாரதியின் உருவத்தை தத்ரூபமாக உருவாக்கினர். 1 மணி நேரம் 25 நிமிடங்களில் கை எம்பிராய்டரியில் செய்த இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. கை எம்பிராய்டரியில் சாதனை செய்த 25 பேர் கொண்ட குழுவினருக்கு நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். கல்வியோட சேர்ந்த கைத்தொழிலும் வந்துட்டு ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். அதனால 6 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுத்து நோபல் சாதனை படைத்திருக்கிறார்கள்.